சிட்டிசன் படத்தை மிஞ்சும் நேர்கொண்ட பார்வை. தென்னிந்திய சினிமாவில் டாப் ஹீரோக்களில் மாஸாக இருப்பவர் தான் தலாஜித். இவருக்கு இருக்கும் மாஸ் வேற லெவலில் இருந்து வருகிறது. இவரது படங்கள் வந்தாலும் வராமல் இருந்தாலும் இவருடைய அன்பு மற்றும் கெட்டு எப்போதும் குறையாது. அந்த அளவிற்கு இவரது ரசிகர்கள் இருந்து வருகிறார்கள். தலாஜித் பற்றி ஏதாவது ஒரு தகவல் வந்தாலே அதனை வேற லெவலில் ட்ரெண்ட் செய்து கொண்டாடி வருவார்கள் அவரது ரசிகர்கள். இவருக்கு இருக்கும் ரசிகர்கள் பலம் வேற லெவலில் இருந்து வருவது நாம் அனைவரும் அறிந்ததே. தலாஜித்தின் தன்னம்பிக்கையில் தான் தற்போது நிலைத்து நிற்கிறார். ரசிகர் மன்றம் வேண்டாம் என்று சொல்லியும் ரசிகர்கள் இவரை விட்டு செல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் தலையின் நேர்மை மற்றும் அவரது நடைமுறை வாழ்க்கை தான். எங்கு சென்றாலும் அனைவரையும் மதிப்பது என நல்ல குணத்தை வைத்துள்ளார். இதனாலே அவர் மேலே வளர்ந்து கொண்டிருக்கிறார். இவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படம் தான் விபாசம். இப்படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து தற்போது போனி கபூர் இயக்கத்தில் நேர்கொண்ட பார்வை என்ற படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தின் வெளியீட்டிற்காக ரசிகர்கள் ஒரு பக்கம் ஆவலாக காத்திருக்கிறார்கள். எச் வினோத் இயக்கி வரும் இந்த படத்தில் அஜித் வக்கீலாக நடித்து வருகிறார். அதற்காக ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் கோர்ட் அரங்கு அமைக்கப்பட்டு அஜித் வாதாடும் காட்சிகள் படமாக்கப்பட்டது. எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதில் ரிஸ்க் எடுத்து நடிக்கும் அஜித் இந்த படத்தில் பெரிய சாகச காட்சிகள் எதுவும் நடிக்கவில்லை. அப்படி இருந்தாலும் தன் ரசிகர்களை ஏமாற்றக்கூடாது என்பதற்காக வாதாடும் காட்சியில் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் தலாஜித். படம் வெளிவந்த பிறகு அஜித் கோர்ட்டின் வாதாடும் காட்சிகள் அரங்கையே அதிரச் செய்யும் என படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். தலாஜித் நடிப்பில் 2001 வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற படம் சிட்டிசன். இப்படத்தின் இறுதி காட்சியில் கம்பீர குரலில் அஜித் கோர்ட்டில் குற்றவாளி கொண்டில் நின்று கொண்டு வாதாடிய காட்சியும் யாரும் மறந்திருக்க முடியாது. அந்த படத்தில் கதைப்படி அவர் வக்கீலுக்கு படித்திருந்தாலும் குற்றவாளி என்பதால் கூண்டில் நின்று கொண்டு தனக்காக வாதாடுவார். அந்த காட்சியெல்லாம் மிஞ்சும் அளவிற்கு நேர்கொண்ட பார்வை படத்தில் அஜித் வக்கீலாக வாதாடும் காட்சிகள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் வரும் ஒவ்வொரு காட்சிகளும் தெரிக்கவிடப் போவது உறுதியாகி இத்திரைப்படம் August 10 வெளியாகும் என படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டனர். தல ரசிகர்கள் இப்படத்தை கொண்டாட இப்போதே மரண வெயிட்டிங்கில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.